திரைப்பட நடிகை என்ற பெயரில் ஸ்ரீ ரெட்டி என்ற ஒரு நபர், ஒரு பெண் நபர், மிக பிரபலமான இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் போன்ற பேர்லாம் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு வராங்க. உண்மையாகவே அப்படி நடந்திருந்திருந்தா அந்த சம்மந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படணும், அது வரவேற்கப்படும் விஷயம். ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுக்கு முன்பாக நடந்தது அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. 4 ஆண்டு காலமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு இது வரையும் தெரியல, வாய்ப்பு தரல அப்படின்ற போது தான் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. வாய்ப்பு தரலன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து வாய்ப்பு தந்திருந்தா இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு எழும்புது. நீ ஒத்துட்டு தான் போனீங்க, எந்த இயக்குனரும் எந்த தயாரிப்பாளரும் போய் உங்களை ரேப் பண்ணல. ஆனால் இன்றைக்கி இந்த அம்மா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும்னா நேராக என்ன பண்ணி சட்டப்பூர்வமாக இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, என்னை வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நீ வந்து காவல்துறையிடம் முறையிட்டுருக்கணும், அல்லது நீதித்துறையில் முறையிட்டுருக்கணும். அதை ரெண்டுத்தையும் விட்டுட்டு தனியார் நட்சத்திர ஓட்டங்களில் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து பேரம் பேசப்பட்டுருக்கு, அதுவும் அது மட்டுமல்ல பேரம் பேசப்பட்டு மிரட்டிட்டுருக்காங்க சில பேரை, அது மட்டுமல்ல ஒரு சில தொலைக்காட்சியில் தான் இத்தனை பேரும் நான் வந்து பெட்ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக அவங்க வந்து வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விபச்சாரம் அப்படின்றது, விபச்சார வழக்கில் இந்த பொண்ணை கைது பண்ணணும் அப்படின்றது தான் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர்களுக்கு புகார் கொடுக்க வந்திருக்கேன், புகார் எடுத்துக்கிட்டாங்க. அதன் மேலே தொடர்பு ஏதோ எதுவும் இருக்குமே ஆனால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பதாக இணை துணை அடிஷனல் கமிஷனர் வந்து சொல்லியிருக்காங்க. சார், இப்போ வந்து குற்றச்சாட்டு வந்து சொன்ன யாருமே வந்து அவங்களுக்கு எதிராக வந்து எதுவும் டிஃபமேஷன் கேஸோ எதுவுமே ஃபைல் பண்ணலை. சுந்தர்சி ஒருத்தர் மட்டும்தான் சொல்லியிருந்தார் இது வந்து தவறான ஒரு கருத்தை வந்து அம்மன் சொல்லியிருக்காங்க, மற்ற எந்த யாருமே சொல்லலையே. நான் வந்து அந்த பாட்டுக்குள்ளேயே போலீங்க, யாரும் வருப்பம் தெரியாது இல்லைங்க. அது உண்மையாக இருந்தோம்னா நான் சொன்னேன் தெரியுங்களா, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருந்தால் அதை உடனடியாக அவங்க வந்து அவங்க எங்கே முறையிட்டுருக்கணும், காவல்துறையோட முறையிட்டுருக்கணும் இல்லையா. இது என்ன ரூம் போட்டு நட்சத்திர ஓட்டில் ரூம் போட்டுக்கிட்டு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுற வேலை என்ன, முறையிடுறாங்களா முறை இல்லையான்றது வந்து ரெண்டாவது. ரெண்டாவது அவங்க தன்னை வந்து நான் இத்தனை பேரும் நான் வந்து படுக்கறையில் இருந்தேன், என்னை வந்து இப்படிலாம் நான் இருந்தேன், நான் பேசினாங்க இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து இப்படி சொல்லுதுன்னா அது ஒரு விபச்சாரிக்கு சமம் தானே. அப்புறம் ஏன் அது மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேன், காவல்துறை அதை எடுக்கணுன்றதான் எனக்கு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கேன். அது அவங்க மேலே இருக்கிற விஷயத்தில் அவங்க தான் நீங்கள் கேள்விக்கணும். அது லாரன்ஸாக இருக்கலாம், சுந்தர்ஷியாக இருக்கலாம், இல்லை வந்து முருகதாஸாக இருக்கலாம், அது அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்க, சினிமா துறையில் காஸ்ட் கோச்சிங் இருக்குதா? சார் நான் என்ன சொல்கிறேன், சினிமா துறை மட்டுமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, எத்தனை துறையில் இல்லை, எல்லா துறையிலுமே இருக்குங்க, எல்லா துறையிலுமே இருக்குது. அது வந்து அவங்க விருப்பப்பட்டு போனாங்கன்னா அதை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு பெண்ணை ஒரு தனி ஒரு மனிதன் சுதந்திரன்ற மாதிரி அது ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் பிரச்சனை கிடையாது. வெளியில் வரும்போது அது கேட்காதான் யாராவது கேள்வி கேட்க தான் செய்வாங்க.